அரஹரங்கர ஜெய் ஜெய்சங்கர துறவுங்கிற வார்த்தைக்கே முழு அர்த்தம் மகா சுவாமிகள் தான் மகாஸ்வாமிகள் ஒரு ஊரில் முகாமிட்டு இருந்தார் அன்னிக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஊரில் இருப்பார்னு கேள்விப்பட்ட பக்த கோடிகள்லாம் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக வெளியில் காத்துட்டு அந்த சமயத்தில் தான் ஒரு பெண்மணி அங்கே வந்தா குனிஞ்ச தலை நிமிராமல் வந்தவள் ஒதுக்குப்புறமாக ஒரு மூலையில் உட்காந்துட்டாள் அது வரைக்கும் அமைதியாக இருந்த கூட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முணுமுணுக்க ஆரம்பிச்சா எல்லாரும் இவெல்லாம் இங்கே வரலாமோ என்ன தைரியம் பாரு இந்த இடத்தையாவது சனியை விட்டு வைக்கக்கூடாதா களி முத்துடித்து அதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம் கூனி குறுகி உட்காந்துருந்த அந்த பெண்மணியோட காதில் இந்த விமர்சனங்கள்லாம் விழுந்தது ஆனாலும் இந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் தான் பொருத்தமானவதான்னு அவள் அடங்கி உக்காந்துருந்தா ஆனால் அந்த மகானை பற்றி நிறைய கேள்விப்பட்டதுனால அவரை தன்னோட வாழ்நாட்களில் ஒரே ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணுன்ற ஒரு பெரிய ஆசையில் வந்திருந்தா அது வரைக்கும் தன்னை யாரும் அங்கேருந்து துரத்தி கூடாதேன்னு எல்லா சாமியும் மகா மகாசுவாமிகளோட நிழல்னு எல்லாராலையும் சொல்லப்படுற சந்தானம்ங்கிறவர் கூட்டத்தில் எழுந்த சலசலப்பை கவனித்தார் இத்தனை நேரம் அமைதியாக இருந்த பக்தர்கள் நடுவில் திடீர்னு இந்த சலசலப்பு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டதோட அறிகுறின்னு அவருக்கு தோணித்து என்ன ஆச்சுன்னு அவர் ஜனங்களை பார்க்குறார் ஒருத்தர் அவர்கிட்ட வந்து அந்த பெண்மணியை கை காட்டி சொல்றார் சிவசிவா தன்னோட காதை பொத்திக்கிறார் மகா சுவாமிகளோட சன்னிதானத்தில் ஒரு விபச்சாரியா இது என்ன சோதனை அவளை எரிக்கிறா மாதிரி பார்த்தார் ஆனால் அவளோ குனிஞ்ச தலை நிமிராம உட்காந்துட்டு இருந்தா சந்தானத்தை பொறுத்தவரை தெய்வம் கூட சுவாமிகளுக்கு அப்புறம்தான் எத்தனையோ போலிகளுக்கு நடுவில் எந்த மாதம் தன்னை நெருங்க முடியாதபடி நெருப்பு மாதிரி வாழ்ந்து வர சுவாமிகள் முன்னாடி இந்த மாதிரி அசுத்தங்கள் வருத அவரால் ஜீரணிச்சிக்கவே முடியல அவளை எப்படி வெளியில் அனுப்புறதுன்னு அவர் யோசித்து ஒரு முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி சுவாமிகள் தியானம் முடிஞ்சு வெளி ஹாலுக்கு வந்துட்டார் பக்தர்கள்லாம் எழுந்து வரிசையில் நிற்க ஆரம்பித்தா அவளுடைய இந்த பெண்மணியும் வரிசையோட கடைசியில் நின்னுண்டா சந்தானத்துக்கு தீல நிற்கிற மாதிரி இருந்தது எப்படியாவது அவளை உடனடியாக அனுப்பிடணுன்னு நினைச்சார் அவர் ஒரு அடி எடுத்து வைக்கிறச்சியே மகா சுவாமிகள் தன்னோட பார்வையாலேயே தடுத்து நிறுத்திட்டார் வேற வழி இல்லாமல் தவிச்சபடி நின்றுருந்தார் ஆனாலும் ஒரு சிலர் என்ன நடக்க போகிறதுன்றதை வேடிக்கை பார்க்கறதுக்காக ஓரமாக நின்றுண்டிருந்தா எல்லாத்தையும் தன்னோட ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிற சக்தி அந்த மகானுக்கு இருக்கு அவர்கிட்ட என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு அவளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை கடைசியில் அவளும் மகா சுவாமிகள் முன்னாடி வந்து நின்னா வந்ததுலேருந்து தலைய நிமித்தாத அந்த பெண்மணி முதல் முறையாக தலைய நிமித்தி அவரை பார்த்தா உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்னு அவரோட கண்கள் அவளுக்கு சொல்லித்த ஆனாலும் அந்த கண்களில் கருணை கொஞ்சம் கூட குறையலை மற்றவாளை போல வாய்விட்டு பேச அவர்கிட்ட வார்த்தைகள் இல்லை கனத்த மனசோட அவர் முன்னாடி மண்டியிட்டு அழுதா ஒன்று ரெண்டு நிமிஷம் கழிச்சு தன்னைத்தானே சமாளிச்சுட்டு எழுந்திருக்கிறா அவர் கையிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வேகமாக அங்கேருந்து வெளியில் போயிட்டா வேடிக்கை பார்த்த வாழ்க்கெல்லாம் சப்புன்னு ஆயிடுத்து அவர் ஞானி அவருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் செஞ்ச பாவம் பத்தாதுன்னு இந்த பாவத்தையும் சேர்த்துன்னு இருக்கா எந்த கங்கையில் கழிவு போகிறாளோ அப்படின்னு அவளுக்குள்ள பேசிட்டு எல்லாரும் கலைஞ்சு போனா எல்லாரும் போகிற வரைக்கும் காத்துட்டு இருந்த சந்தானம் மெதுவாக வருத்தத்தோட ஆரம்பிக்கிறார் சுவாமி அவோ தெரியும் சந்தானம் நீங்கள் மட்டும் தடுக்காமல் இருந்திருந்தால் நான் அவளை அப்போவே அனுப்பியிருப்பேன் அறியாமையினால தவறும் பாவமும் செய்யறது அதோட பலன்களை அனுபவிக்கிறது தன்னோட செயல்களுக்காக வருத்தப்படுறது அதுக்கப்புறம் திருந்தருது இப்படி நாலு கட்டங்கள் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் வருது இதில் நீயும் நானும் கூட இல்லை தவறுகளோட அளவுகளில் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் தவறோ பாவமோ செய்யாத அந்த தனிப்பெரும் குணம் பரம்பொருள் ஒத்தனுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த பரம்பொருளே கூட மனுஷா அவதாரம் எடுக்கிறச்சே ஒரு சில தப்பு செஞ்சுட்டதா இதிகாசங்கள்லாம் சொல்றது அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் எம்மாத்திர சந்தானம் ஆனாலும் சந்தானத்துக்கு சமாதானம் ஆலை அவள் எப்படியோ இருந்துட்டு போட்ட சுவாமி அவள் இங்கே வந்து இந்த இடத்தோட புனிதத்தையும் கெடுக்கணும் மகா சுவாமிகள் புன்னகைத்தார் உனக்கு இங்கு வந்து மற்றவர்களோட சரித்திரம் தெரியாதனால நீ அவளை மட்டும் ஒருமைப்படுத்துற இவளை விட அதிகமாக பாவம் செஞ்சவாழா இங்கே வந்திருந்தா வரவா எப்படி இருந்தா நமக்கு என்ன இங்கே அவளை வரவழைச்ச ஆன்மீக சக்தி என்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் அவளுக்கு உணர வைக்கும் திருத்தம் அதுக்காக பிரார்த்திக்கிறதும் ஆசீர்வாதம் பண்ணுறதும் மட்டும்தான் நம்ம கடமை விமர்சிக்கிறதோ தீர்ப்பு சொல்கிறதுக்கோ நாம் யார் ஒப்புக்கு தலையாட்டினாலும் சந்தானத்தோட மனசில் அவள் அங்கே வந்த விஷயம் நெருடலாகவே இருந்தது அவரால் சமாதானப்படுத்திக்க முடியல மறுநாள் காத்தால் சுவாமிகளை வழி அனுப்புறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்திருந்தா பல்லக்கில் ஏறப்போன மகா சுவாமிகளோட பார்வை ஒரு க்ஷணம் ஒரு இடத்துல நிலச்சு நின்னுது என்னன்னு சந்தானம் தன்னோட பார்வையையும் அங்கே திருப்புறார் தலையை மொட்டை அடிச்சுண்டு உடம்புல சின்ன ஆபரணம் கூட இல்லாமல் தூய வெள்ளை புடவையால் முக்காடு போட்டு ஒரு பெண்மணி நின்றுட்டு இருந்தா உத்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அவ நேத்து வந்த பெண்மணி இன்னைக்கு அவள் தலை நிமிர்ந்து இருந்தது முகத்தில் அமைதியும் உறுதியும் தெரிஞ்சுது கை கூப்பி வணங்கிண்டு நின்னு இருந்தா நேத்து வந்தவாழ்ல யாருமே இவ்வளவு சீக்கிரம் மாறல சந்தானம் அப்படின்னு புன்னகையோடு சொல்லிய மகா சுவாமிகள் கையை உயர்த்தி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பல்லக்கில் ஏறினார் கண்கள் கலங்க தன்னோட ரெண்டு கையையும் தலைக்கு மேலே தூக்கின சந்தானம் அந்த பெண்மணி இருந்த திக்கை நோக்கி என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு முணுமுணுத்தது மகா சுவாமிகளுக்கு மட்டுமே கேட்டது மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல வாழற காலத்துல யாரையும் எடை நினைக்கணும் வாக்கால நல்லதை சொல்லணும் உடம்பால நல்லதை செய்யணும் அப்பதான் இந்த மனித பிறவி சாபல்யமாகும் ஜெய் ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர